ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கறக்காம எக்ஸாம்ஸ் லைவ் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ டெட்டு பேப்பர் டூக்கும் எல்லா நண்பர்களுமே ரெடி ஆகிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது நம்ம எக்ஸாம் கால் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் நாளே செய்ய வேண்டியது நாளைக்கு நமக்கு எக்ஸாம் அப்படின்னாக்கா நம்ம முதல் நாளே என்ன செய்யணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து மொ ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்களோட ஹால் டிக்கெட் உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா உங்கள் அட்மிட் கார்டில் உங்கள் ஃபோட்டோ ஓட்டி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் ப்ளஸ் உங்கள் ஆதார் கார்டு இது ரெண்டையும் நீங்கள் ரெடியாக முன்கூட்டியே வச்சுக்கணும் சரிங்களா ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிடணும் ஏன்னா நம்ம இது ரெண்டையும் தான் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போக போகிறோம் வேற எதையும் நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது இப்போ ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு கார்டு ரெண்டு அட்மிட் கார்டு இப்போ ஃபஸ்ட் டைம் எழுது போகிறவங்களுக்கு இது ஒரு டவுட்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த இடம் மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஹால் டிக்கெட் மட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போதும் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட் பண்ணது உங்களுக்கு தேவை கிடையாது சரிங்களா ஸோ இதை நீங்கள் வந்து சரியாக உங்களோட ஹால் டிக்கெட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி உங்கள் ஆதார் கார்டும் ரெடியாக வச்சுக்கோங்க அதே போல் நாளைய தினம் நீங்கள் எக்ஸாம் கிளம்புறீங்க அப்படின்னா முன்கூட்டியாக உங்களுக்கு தேவையானது சரிங்களா உங்களுக்கு பர்சனலாக தேவையானதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா டைம் வந்து கிளம்பும் பொழுது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் முதல் நாளை பார்த்துருங்க நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுக்கு முதல் நாள் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி செய்ய வேண்டியது நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு சரிங்களா தூங்கிறதுனாக்கா தூங்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தூங்காமல் படிக்காதீங்க எக்ஸாம் ஹாலில் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சொதப்பல் ஆகிடும் சரிங்களா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தூங்காமல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க தூங்க நைட்டு ஃபுல்லாக படிக்கிறீங்க நாளைக்கு நாளைக்காலில் போயிட்டு எக்ஸாம் எழுதுன்னா உங்களால் அதை வந்துட்டு ஒரு நிதானமாக பண்ண முடியாது தூக்கம் இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு நிதானம் இருக்காது சரிங்களா ஸோ அதனால் நல்லா தூங்குங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரமாவது உறக்கம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஐந்து மணி நேரமாவது உறக்கம் எடுத்துக்கோங்க மற்ற டைமில் நீங்கள் படிங்க நார்மலாக நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் ஏன்னா நம்ம மார்னிங் பார்க்குறத நம்மளுக்கு நம்ம என்ன பார்த்துட்டு போகிறோமோ அது கண்டிப்பாக கொஷினில் வரும் சரிங்களா நம்ம என்ன பார்க்குறோமோ ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இது நடக்கும் இது மார்னிங் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் கொஷனில் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு மற்றதெல்லாம் பாருங்கள் குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரமாவது உறக்கம் எடுத்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ நம் நமக்கு வந்து ரொம்ப லாங் டிராவல் போட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காலையில் நீங்கள் பஸ் பிடிச்சி கரெக்டாக அந்த டைமுக்கு போக முடியுமா சரிங்களா அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உங்கள் இடம் எந்த இடத்துல இருக்கு உங்களோட சென்டர் வந்து எந்த இடத்துல இருக்கு அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தவர்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம் கேட்டு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் அன்னைக்கு போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இப்போ ஃபோன்லேயே நம்ம பார்த்துன்னா மேப் நம்ம எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் ப்ளேஸை உங்களுக்கு முன்னாடியே பர்டிகுலராக தெரியணும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பஸ்ஸில் போயிட்டு சரியாக நம்மளால் அந்த டைமில் வந்து அங்கே சேர முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே பஸ்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணி போயிடுங்க சரிங்களா ரொம்ப லாங் ட்ர லாங் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாக்கா நைட்டே கிளம்பி போயிடுங்க சரிங்களா பக்கம் ஓரளவுக்கு பக்கம் இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளம்பி போங்க ஏன்னா கடைசி டைமில் உள்ளே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த தவறை செய்துக்கிட்டே தான் இருக்கீங்க இன்னும் கரெக்டாக முதல்ல அந்த இடத்த தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வேறு சென்டருக்கு மாறி போயிட்டு அப்புறம் மார்னிங்னா டைம் இருக்காது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே ஒரு சில பேர் வந்து எக்ஸாம் ஹால் வரைக்கும் வந்து டைம் இல்லை போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த தவறை யாரும் செய்யாதீங்க முன்கூட்டியே நம்ம அரை மணி எட்டு மணி எட்டு மணிக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்களா அரை மணி நேரத்தை முன்னாடியே இருக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா அது செய்யுங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி போயிடுங்க முடிஞ்சால் வந்துட்டு குழந்தைங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருப்பீங்க குழந்தைங்க இருக்கிறவங்களா ஸோ நீங்களாம் வந்துட்டு கார் அரேஞ்ச் பண்ணுறது நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு மார்னிங் சாப்பிட முடிஞ்சால் ஏதாவது வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போகிறது ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போகிறது நல்லது ஏன்னால் நம்ம வந்துட்டு ஒரு தெம்பா வந்து ஒரு எக்ஸாம் எழுத முடியும் இல்லைனா கொஞ்சம் மயக்கம் அது மேனேஜ் பண்ணுறவங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் சாப்பிட்டு போக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹால் ஹாலுக்கு போயிட்டீங்க இப்போ ஹாலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு முக்கால் மணி நேரமாவது நம்மளுக்கு நம்ம அப்படியே தான் உட்காந்துருக்க போகிறோம் வேறு எதையும் வந்து யோசிக்க வேணாம் ரிலாக்ஸாக மைண்ட் வந்து பிளாங்காக தான் இருக்கும் ஸோ ரிலாக்ஸாக இருங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிடுவாங்க சரிங்களா டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிடுவாங்க ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் எப்படி அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா எக்ஸாம் ஹாண்டியே உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுது எப்படி எழுதணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிப்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலேயே உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிவிடுவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதுகிறோம் அப்படிங்கிற ஃபியர் யாருக்குமே தேவை இல்லை ஸோ அவங்களே வந்து தெளிவாக எல்லாருமே சொல்லிவிடுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு மூணு மணி நேரத்தில் க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா சரி மூணு மணி நேரத்துலேருந்து நம்ம டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிக்கிட்டே வரும் சார் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க அதே போல் கொஷின் வந்து அடிக்க ஆரம்பிச்சுருங்க கொஷின் வந்து எவ்வளோ விரைவாக உங்களால் தெளிவாகவும் விரைவாகவும் அடிக்கணும் கொஷினை தெளிவாக படித்து பார்த்து அடிங்க சரிங்களா தெரிந்த கொஷினை வந்து தவறு செய்யாதீங்க ஏன்னா தெரியாத கொஷின் எப்படி வேணாலும் போகலாம் தெரிந்த கொஷினே நான் நாலு கொஸ்டின் தப்பிட்டேன் அஞ்சு கொஸ்டின் தப்புட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம செய்யவே கூடாது எவ்வளோ நாள் தான் இதே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இதை சொல்லவே கூடாது இனிமேல் தெளிவாக படிச்சு பார்த்து ஆன்சர் என்ன அதுக்கு அதுக்கு முதல்ல கொஷின் என்ன கேட்டுருக்காங்கன்னு தெளிவா படிங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இதில் வந்து மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க ரெண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்க இப்போ ஒரு கொஷின் வந்து படிச்சுட்டு பார்ப்பீங்க அதுக்கு ஆன்சர் வந்து டவுட் இருக்கும் ரெண்டு ஆப்ஷனில் டவுட் இருக்கும் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இல்லவே இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒரு கொஷனுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்டேஜ் இது தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அடிச்சிருங்க அதை சரிங்களா ஸோ பிறகு வந்து நம்ம யோசிச்சு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாதீங்க ஏன்னா பிறகு டைம் இல்லை அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோன்னா எதையோ ஒரு ஆப்ஷனை வந்து அடிச்சிடுவோம் கடைசியில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் இல்லவே இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் ஏரியாவது ஒன்று அடிச்சுட்டு வந்துடுவோம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கிளிக் ஆகுது இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை அடிச்சிருங்க அது சரியாக தான் இருக்கும் மேக்சிமம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகாதீங்க பிறகு வந்து அடிக்கலாம்னு விட்டுட்டு போகாதீங்க இந்த தவறையும் செய்யாதீங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்து கணக்கு வந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் சிலருக்கு வந்து முன்கூட்டியே கணக்கு இருக்கும் சிலருக்கு வந்து கடைசியில் கணக்கு இருக்கும் இப்போ முன்கூட்டியே கணக்கு இருக்கிறவங்க ஓரளவுக்கு போட்டுருவாங்க டைமிங் பாத்துட்டு இருப்பாங்க கடைசியில கணக்கு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க மேக்ஸை வந்து நம்மளுக்கு கடைசியில் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுக்கு டைம் வந்து பத்தாது அதனால் மேக்ஸை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க எவ்வளோ மேக்ஸ் இருக்குது நம்மளுக்கு அதுக்கு டைம் ஒதுக்கணும் தனியாக சரிங்களா ஸோ கடைசியில் இப்போ ஒரு பத்து மேக்ஸ் கொடுத்துட்டாங்க டைம் குறைவாக தான் இருக்குன்னா பத்து மேக்ஸையும் போட்டு பார்த்து உங்களால் அடிக்க முடியாது ஸோ மேக்ஸ் கொஷின்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து நீங்கள் சரியாக டைமை வந்துட்டு பிரித்து அடிச்சுக்கோங்க டைம் அதுபோல் மேக்ஸ் கொஷின் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் படித்து பார்த்து நம்ம அடித்தாலே அந்த ஆன்சர் வந்து சரியாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு டைமுக்கு ஒரு ரெண்டு டைம்மாவது படித்து பாருங்கள் புரியல மூணாவது டைமாவது படித்து பார்த்து தெளிவாக வந்து ஆன்சர் அடிங்க சரியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ கொஷினை வந்து பொருந்தது பொருந்தியது எது பொருந்தாத எதுன்னெலாம் இருக்கும் நீங்கள் வந்து கொஷினை முதல்ல தெளிவாக படிங்க சில பேர் வந்து கொஷினே சரியாக படிக்காமல் ஆன்சர் அடிச்சிருவாங்க அது நிறையா வந்து நிறைய வந்து கிளிக் ஆகாது நம்மளுக்கு தவறாயிடும் சரிங்களா ஸோ இந்த தவறையும் செய்யாதீங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக தெரிஞ்ச கொஷின் அடித்தனால நம்ம நார்மலாக எலிஜிபிள் மார்க்கு நம்ம வந்துட முடியும் சரிங்களா ஸோ எக்ஸாம் ஹாலில் ரிலாக்ஸாக இருங்க எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள் எல்லாராலையுமே பாஸ் பண்ண முடியும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இப்போ கடைசி நாள் எக்ஸாம் அப்படிங்கிறவங்களாம் இனிமேல் பிளான் பண்ணால் கூட படிச்சிடலாம் கடைசி நாள் எக்ஸாம் கடைசி ரெண்டா அடுத்த பேச்சில் எக்ஸாம் வர்றது அப்படின்றவங்களாம் நீங்கள் இனிமேல் வந்துட்டு பிளான் பண்ணாலே அழகாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலாம் ஏன்னா முன்கூட்டியே இருக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் சரிங்களா நமக்கு வர்றது தான் வரும் போயிட்டு நம்ம ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுத போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே ஆசிரியராக நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்